1908 ஆண்டு இந்தியா இதழில் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளியான கட்டுரைகளை காரணம் காட்டி அவ்விதழின் உரிமையாளரை ஆங்கிலேயர்கள் கைது செய்தனர். அதில் பணிபுரிந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரையும் கைது செய்ய ஆங்கிலேயர்கள் முனைந்துள்ளனர் என்று கேள்விப்பட்டு பாரதியார் புதுச்சேரிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பின்னர் புதுச்சேரியில் இந்தியா இதழை தொடர்ந்து நடத்தியதோடு சுதந்திர போராட்ட வீரர்கள் பலரும் பாரதியாருடன் நட்பு கொண்டிருந்தனர். பாரதியாரை எப்படியாவது கைது செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் பிரிட்டிஷ் அரசாங்கம் போலீசாரை அனுப்பி பாரதியாரை தேடி வந்தது. இத்தகைய இக்கட்டான சூழலில் பாரதியாருக்கு ரகசியமாக அடைக்கலம் தந்த ஊர் மன்னார்குடி. 1918 ஆண்டு மன்னார்குடிக்கு அருகிலுள்ள மேலநாகை கிராமத்தில் கோடியாளம் கே வி ரங்கசாமி ஐயங்கார் வீட்டில் 10 நாட்கள் தங்கியிருந்து தலைமறைவு வாழ்க்கை நடத்தினார் பாரதியார். அப்போது ஆங்கிலேயர்கள் தன்னை அடையாளம் காணாதபடி பாரதியார் தனது தனித்துவமான அடையாளமாக இருந்து வந்த கட்டும் முண்டாசும் இல்லாமலும் மீசையை வழித்து எடுத்துவிட்டு மீசை இல்லாமல் மாறுபட்ட தோற்றத்தில் மேலநாகை கிராமத்தில் வலம் வந்துள்ளார். தற்போது கிராமங்களும் நகரங்களாக மாறிவரும் நிலையில் இன்றும் இந்த மேலநாகை கிராமம் தென்னை, வாழை, கடலை என பசுமை காடாகவே காட்சியளிக்கிறது. பாரதியாருக்கு 100 ஆண்டு கொண்டாடும் இந்த வேளையில் மேலநாகை கிராமத்தை சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டுமென கிராமத்து மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனா்.